விரைவு செய்திகள். கொரோனா தொற்று இரண்டாம் அலையின் கடுமையான தாக்கத்தால் சென்னை உள்நாட்டு விமான நிலையத்தில் இன்றும் போதிய பயணிகள் இல்லாமல் 50 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. சென்னை நகரிலும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளிலும் கொரோனா தொற்று அதிகரித்து வருவதை அடுத்து விமான பயணிகளுக்கும் கடும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. சென்னை உள்நாட்டு விமான பயணிகளுக்கு கொரோனா பரிசோதனை, கட்டாய இ பாஸ் முறை போன்றவை அமல்படுத்தப்பட்டுள்ளன. அதனால் சென்னைக்கு வரும் விமான பயணிகளின் எண்ணிக்கை வெகுவாக குறைந்துவிட்டது. விமான நிலையத்தில் போதிய எண்ணிக்கை இல்லாமல் ஹைதராபாத் செல்லும் 5 விமானங்கள், டில்லிக்கு செல்லும் 3 விமானங்கள், மும்பை, மதுரை, கொல்கத்தா, கொச்சி, அகமதாபாத், அந்தமான், கோவா உள்ளிட்ட இடங்களுக்கு செல்லும் 25 மேற்பட்ட விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. நேற்றும் போதிய பயணிகள் இல்லாமல் 42 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டன. தமிழகத்தில் ரெம்டெசிவிர் ஊசி மருந்துக்கு கடுமையான கட்டுப்பாடு நிலவும் சூழலில் அதன் விற்பனையை மாவட்ட அளவிலும் தொடங்க வேண்டும் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கொரோனா வைரஸ் நோயால் கடுமையாக பாதிக்கப்பட்ட நோயாளிகளுக்கு நோயின் தீவிரத்தை குறைப்பதற்காக ரெம்டெசிவிர் ஊசி மருந்து செலுத்தப்படுவதாக கூறியுள்ளார். கொரோனா இரண்டாவது அலையில் லட்சக்கணக்கானோர் பாதிக்கப்படுவதால் இந்த மருந்துக்கான தேவை அதிகரித்துள்ளது என்றும், பதுக்கல் காரணமாக ரெம்டெசிவிர் மருந்து விலை 10,000 ரூபாய் முதல் 25,000 ரூபாய் வரை விற்கப்படுவதாக செய்திகள் வெளியாகியுள்ளன என்றும் அவர் கூறியுள்ளார். சென்னை கீழ்ப்பாக்கம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்தில் உள்ள தமிழ்நாடு மருத்துவ பணிகள் கழக அலுவலகத்தில் 6 டோஸ் ரெம்டெசிவிர் மருந்து 9,400 ரூபாய் விலையில் விற்கப்படுவதற்கு மக்கள் மத்தியில் வரவேற்பு நிலவுவதாகவும், இந்த வகையில் மாவட்ட அளவிலும் இந்த மருந்தை விற்பனை செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். திருச்சி பாரத மிகுமின் நிறுவனத்தை மருத்துவ பயன்பாட்டிற்காக ஆக்சிஜன் தயாரிக்கும் பணிகளை உடனடியாக தொடங்க ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், திருச்சி பாரத மிகுமின் நிறுவனத்தில் நல்ல முறையில் இயங்கி வந்த ஆக்சிஜன் தயாரிக்கும் தொழிற்கூடம் பராமரிப்பு பணிகளை முறையாக மேற்கொள்ளாததால் 2016 முதல் நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்துள்ளார். அந்த நிறுவனத்தில் 8 மணி நேரத்தில் 150 சிலிண்டர் ஆக்சிஜன் தயாரிக்க முடியும் என்றும், ஒரு நாளைக்கு 3 வேளை நேரங்களில் குறைந்தபட்சம் 400 உருளைகள் ஆக்சிஜனை உருவாக்க முடியும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். எனவே உடனடியாக திருச்சி பெல் நிறுவனத்தில் ஆக்சிஜன் தயாரிக்கும் பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். தூத்துக்குடி மாவட்டத்தில் 6 சட்டப்பேரவை தொகுதிகளில் வாக்கு எண்ணும் பணிக்கு வரக்கூடிய முகவர்கள் உள்ளிட்டோர் கொரோனா பரிசோதனை மேற்கொள்வதற்காக 7 கவுண்டர்கள் அமைக்கப்படும் என்று மாவட்ட தேர்தல் அலுவலரும் மாவட்ட ஆட்சியருமான செந்தில்ராஜ் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள 6 சட்டப்பேரவை தொகுதிகளில் பதிவான வாக்குகள் அடங்கிய மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்கள் தூத்துக்குடி அரசு பொறியியல் கல்லூரியில் எண்ணப்பட உள்ளது. வாக்குப்பதிவு எந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள மையத்தை இன்று பார்வையிட்ட மாவட்ட ஆட்சியர், கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளாதவர்கள் வாக்கு எண்ணும் மையத்திற்குள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்று கூறினார். கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் முழுமையாக பின்பற்றப்பட்டு வாக்கு எண்ணும் பணியில் 1,500 அலுவலர்கள் மற்றும் சுகாதார பணியாளர்கள், காவல்துறையினர் 500 பேர் ஈடுபடுவார்கள் என்று அவர் தெரிவித்தார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ், தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.